உத்தரப்பிரதேசம் லக்னோவிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்காக கிளம்பிய 64 பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி ஊருக்கு திரும்புவதாக அவருடைய திட்டம். அதன்படி நேற்று திருப்பதி, ஸ்ரீசைலம் போன்ற ஆன்மீக தலங்களை சுற்றி பார்த்துவிட்டு அதிகாலை 3:45 மணிக்கு மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். மதுரை, ராமேஸ்வரம் போன்ற ஆன்மீக சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்ததற்கு பிறகு அவர்கள் திரும்பி செல்வதாக இருந்தது. இன்று விடியற்காலை 5:45 மணிக்கு டீ காஃபி போடுவதற்காக சிலிண்டரை துவக்கி வைத்திருக்கிறார்கள். ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சிலிண்டர் வெடித்து பெரிய அளவிலான விபத்து நேர்ந்ததாக காவல்துறையினர் சொல்கிறார்கள். இந்த விபத்து நேர்ந்தவுடன் சம்பந்தப்பட்ட நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மதுரை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களும் விரைந்து ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கே இருப்பவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். 64 பேரில் 39 பேர் நன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கி அந்த ரயில் நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 6 பேர் ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 பேரும் நன்றாக இருக்கிறார்கள். 2 பேர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருமே கூட வெளிப்புற காயங்கள் ஏதும் இல்லாமல் அவர்களுக்கும் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு இவர்களும் நன்றாக இருக்கிறார்கள். 4 பெண்கள், 5 ஆண்கள் உட்பட 9 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே உத்தரப்பிரதேசத்தின் ஒரு 3-4 பகுதிகளிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்காக வந்தவர்கள் என்பது தொடக்க விசாரணையில், காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று காலை நான் ராமநாதபுரத்தில் 500 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவ சேவையை தொடங்கி வைப்பதற்காக வந்திருந்தேன். இதை தொடங்கி வைத்துவிட்டு வரும் வழியில் இந்த செய்தி அறிந்து இவர்களை பார்த்து ஆலோசனை விசாரித்திருக்கிறோம். இவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இப்போ அதுக்கான ரெக்வசேஷன் கொடுத்துருக்காங்க காவல்துறையினர். மருத்துவத்துறையின் சார்பில் போஸ்ட்மார்டம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விரைந்து அந்த நடவடிக்கைகளை முடித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த உடல்களை தந்து இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு மாநில அரசு ஏதோ நிதி ஊதிக்கிறதா இப்போ அறிவித்து மாவட்டத்துக்கு அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதை வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த காசோலைகளோடு வருகிறார், வந்து தரவிருக்கிறார். 5 குழுவினர், 5 மருத்துவ குழு தயாராக இருக்கிறது. விரைந்து அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை தயார் பண்ணி அனுப்புறோம். சென்னை மாநகராட்சியின் சார்பிலும் அங்கே இருக்கிற அந்த 39 பேரை கண்காணிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் குழுக்கள் அமைத்து அங்கே பரிசோதனை சம்பந்தப்பட்ட அவங்க உறவினர்கள் கூட வந்தவங்களா இருக்காங்க. அவங்க நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். மாநகராட்சியின் ஆணையருக்கு இந்தியும் தெரியும் என்பதால் அவர்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லா விஷயமும், எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்க, எப்போ கிளம்புனாங்க, எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார்.